அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நாம் இந்த வீடியோ மூலமாக எம்எஸ் வேர்டு என்ற சாஃப்ட்வேர் என்ற பயன்பாடு குறித்து நாம் இன்று கற்றுக்கொள்வோம். எம்எஸ் வேர்டு என்பது அனைத்து கம்ப்யூட்டர்களிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இந்த எம்எஸ் வேர்டு சாஃப்ட்வேர் மூலமாக நாம் என்னென்ன பயன்களை பெற்றுக்கொள்ளலாம், இதன் மூலம் நாம் என்னென்ன வேலைகளை செய்ய முடியும் என்பதை நாம் இந்த முதல் வீடியோவில் கற்றுக்கொள்வோம். வரும் காலங்களில் எம்எஸ் வேர்டு எவ்வாறு நாம் திறம்பட கையாள்வது, எம்எஸ் வேர்டு சாஃப்ட்வேர் மூலமாக நாம் நம்முடைய வேலைகளை எந்த அளவு சிறப்பாக செய்ய முடியும் என்பதை கற்றுக்கொள்வோம். வாருங்கள், நாம் நமது பாடத்தின் முதல் வகுப்பை கவனிப்போம். எம்எஸ் வேர்டு என்பது டாக்குமெண்ட் உருவாக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். டாக்குமெண்ட்னா என்ன? எழுத்துப்பூர்வமாக அல்லது படங்கள் இருக்கக்கூடிய தகவலை அச்சிடுவதற்கு அல்லது டைப் செய்வதற்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் எம்எஸ் வேர்டு சாஃப்ட்வேர். முதன் முதலாக எம்எஸ் வேர்டு சாஃப்ட்வேர் பயன்படுத்தப்பட்டது 1983 ஆம் ஆண்டு. அதற்கு பிறகு வருடம் செல்ல செல்ல அந்த எம்எஸ் வேர்டு சாஃப்ட்வேர் பயன்பாட்டில் பல்வேறு தகவல்கள் சேர்க்கப்பட்டன, பல்வேறு சிறப்பான அம்சங்கள் சேர்க்கப்பட்டு 2007 வருடத்தில் சிறந்த ஒரு எம்எஸ் வேர்டு சாஃப்ட்வேர் பயன்படுத்தப்பட்டது. 2013 ஆம் ஆண்டு அதைவிட மேம்பட்ட பயன்பாடுகள் கொண்டுவரப்பட்டன. 2019 ஆம் ஆண்டு கடைசியாக எம்எஸ் வேர்டு சாஃப்ட்வேர் மேம்படுத்தப்பட்டுள்ளது. நாம் இன்று பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால், எம்எஸ் வேர்டு என்ற சாஃப்ட்வேர் எந்தெந்த இடங்களில் எல்லாம் பயன்படுகிறது என்பதை தான் நான் இன்று பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? ஸோ எம்எஸ் வேர்டு யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, எந்தெந்த வகையான மக்கள் எம்எஸ் வேர்டுங்கிற சாஃப்ட்வேரை பயன்படுத்துகிறாங்க, மேலும் இதன் மூலம் இந்த சாஃப்ட்வேர் மூலம் நமக்கு எவ்வளோ பயன்கள் இருக்கிறது என்பதை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். ஸோ முதல் பயன்பாடு ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த எம்எஸ் வேர்டுங்கிற சாஃப்ட்வேர் எவ்வளோ முக்கியம் அதை நாம் என்ன செய்வோம் முதல்ல பார்ப்போம். ரெண்டாவது ப்ரொஃபஷ்னல்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்னால் யார்? மாணவர்கள். ப்ரொஃபஷ்னல்னால் யார்? ப்ரொஃபஷ்னல்ஸ் மீன்ஸ், ப்ரொஃபஷ்னல் என்றால் படித்து முடித்து வேலை செய்யக்கூடிய திறமையான நபர்கள் தான் யார்? ப்ரொஃபஷ்னல்ஸ், படித்து முடித்தவர்கள். ஒரு ஒரு டிகிரியோ ஒரு பட்டம் பெற்றவர்கள் தான் ப்ரொஃபஷ்னல்ஸ். மெக்கானிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், இப்படி சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இது போன்று பட்டம் பெற்றவர்களை நாம் ப்ரொஃபஷ்னல் என்று அழைக்கிறோம். அடுத்து ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ். இது பட்டம் பெறாவிட்டாலும் ஒரு ஆஃபீஸில் டாக்குமெண்ட்ஸ் ஒர்க் பார்க்கக்கூடிய எல்லாருமே ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ். சரிங்களா? ஸோ எம்எஸ் வேர்டு மூன்று வகையான மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது எப்படி பயன்படுகிறது என்பதை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க படிக்கக்கூடிய காலத்தில், அது ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை கல்லூரியாக இருக்கட்டும், ஸோ பள்ளிக்கூடமோ கல்லூரியோ இரண்டு வகையான இடங்களிலும் மாணவர்களுக்கு எம்எஸ் வேர்டு சாஃப்ட்வேர் மூலமாக அவர்கள் தங்களுடைய அசைன்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டு பாடம், அசைன்மெண்ட்னா என்னதுன்னு சொன்னால், தன்னுடைய வகுப்பு ஆசிரியர், அது ஸ்கூல் டீச்சரோ இல்லை காலேஜ் டீச்சரோ கொடுக்கக்கூடிய பாடங்களை வீட்டில் வைத்து எழுதி ஒப்படைப்பது தான் அசைன்மெண்ட் என்று சொல்லப்படும். ஆரம்ப காலத்தில்
இதனை வந்து கையால் எழுதினார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல இப்பொழுது கம்ப்யூட்டர் மூலமாக எழுதி ஆசிரியரிடம் ஒப்படைக்கிறார்கள். இதுக்கு பேர் அசைன்மெண்ட்ஸ். அடுத்து நோட்ஸ். நோட்ஸ்னா என்னன்னு சொன்னால், புத்தகத்தில் ஒரு பாடத்தை பற்றின முழு தகவல்கள் இருக்கும். ஆனால் நோட்ஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட தகவலை மட்டும், அவசியமான சில குறிப்பிட்ட தகவல்களை மட்டும் நாம் படிப்பதற்கு நோட்ஸ் என்ன செய்வோம், நம்ம தயார் செய்வோம். எனவே மாணவர்கள் அசைன்மெண்ட்ஸ் நோட்ஸ் உருவாக்குவதற்கு எம்எஸ் வேர்டு பயன்படுத்தப்படுகிறது. ப்ரொஃபஷ்னல்ஸ் ஆர் யூசிங் எம்எஸ் வேர்டு. ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து படித்த பட்டதாரிகள் எதற்காக எம்எஸ் வேர்டை அவர்கள் பயன்படுத்த என்றால், ரிசியூம் ஆர்டிக்கிள் தயார் செய்வதற்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ரிசியூம்னா என்ன? ரிசியூம் என்பது படித்து முடித்தவர்கள் தான் படித்த கல்வியை பற்றியும் தன்னை பற்றியும் மேலும் தனக்கு உள்ள தனித்தன்மையான திறமைகள் பற்றியும் தன்னுடைய சொந்த செய்திகளை பற்றியும் ஒரு பக்கத்திற்கு அல்லது ரெண்டு பக்கத்திற்கு எழுதி டாக்குமெண்டாக வைத்திருப்பார்கள். இதுதான் ரெசியூம் என்று அழைக்கப்படும், ரெசியூமே என்று அழைக்கப்படும். அடுத்து ஆர்டிகிள்ஸ். ஆர்டிகிள்ஸ் என்னன்னு சொன்னா, ஒரு கட்டுரை படித்து முடித்தவர்கள் தன்னுடைய கண்டுபிடிப்புகளை ஆர்டிகிள்ஸ் என்ற கட்டுரை வடிவில் எம்எஸ் வேர்டு சாஃப்ட்வேர் மூலமாக தயார் செய்வார்கள். பிறகு ஆபீஸ் ஒர்க்கர்ஸ். ஆபீஸ் ஒர்க்கர்ஸ் அடுத்து பார்க்க இருப்பது ஆபீஸ் ஒர்க்கர்ஸ். ஆபீஸ் ஒர்க்கர்ஸ் என்பது படிக்காவிட்டாலும் அவர்கள் ஒரு ஆபீஸில், ஒரு அலுவலகத்தில் பணிபுரிந்து அங்கு தரக்கூடிய தகவல்களை கம்ப்யூட்டரில் பதிவு செய்வார்கள். இவர்கள் அதிகமாக எம்எஸ் வேர்டை எந்த பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், ரிப்போர்ட் ரைட்டிங் அண்ட் லெட்டர் ரைட்டிங். ரிப்போர்ட் ரைட்டிங்னு சொன்னால், இன்று ஒரு நாளில் செய்த வேலையை பற்றின அறிக்கையை தயார் செய்வது அல்லது இந்த ஒரு வாரத்தில் செய்த வேலைகள் பற்றி அறிக்கை தயார் செய்வது. ரிப்போர்ட் என்றால் அறிக்கையை தயார் செய்வது. அதே மாதிரி ஒரு மாதத்தில் நமது கம்பெனி மூலமாக ஏற்பட்ட வேலைகள் சம்பந்தமாக அறிக்கை தயார் செய்வது. பிறகு லெட்டர் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங் என்ற என்ன? கடிதம் எழுதுவது. வேலை செய்யக்கூடியவர் தன்னுடைய மேலே உள்ள அதிகாரிக்கு கடிதம் எழுதுவது. இப்படி ஒரு ஆபீஸ்ல உள்ளவங்க இன்னொரு ஆபீஸுக்கு கடிதம் எழுதுவது. எந்த வகையான கடிதமாக இருந்தாலும் அந்த கடிதம் எழுதுவதற்கு பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர் தான் எம்எஸ் வேர்டு. எம்எஸ் வேர்டு எங்கெல்லாம் பயன்படுகிறது, எந்த வகையான மக்கள் எம்எஸ் வேர்டை தினமும் பயன்படுத்துகிறார்கள் என்பதை பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில், அடுத்து வரக்கூடிய பாடங்களில் நாம் எம்எஸ் வேர்டை எளிய முறையில் எவ்வாறு தொடங்குவது, எவ்வாறு எளிய முறையில் எம்எஸ் வேர்டை பயன்படுத்துவது என்பதை பார்ப்போம்.